கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆமென். யாத்திராமல் 23:25 சொல்லுது, உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவே, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு, பலவீனத்தோடு, நோய்களோடு ஆண்டவரை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்டு இந்த நாளில் தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படி பாரத்தோடு கண்ணீரோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தர் மனதுருக்கம் ஆண்டவரை பாய்ந்து சென்று உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. அப்படி செய்வதுக்காய் உக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்தில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாத்திராகமம் 15:26 ஆமேன். யாத்திராம் 15:26 சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரி சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். சோத்திர அந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணி பாரு. ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாய கர்த்தர். இப்போ வேதத்தில் ஆமேன், ஆண்டவர் வந்து தெய்வீக சுகத்தை ஆண்டர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தோடு வாழ்வது தான் தேவ சித்தம். சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். சத்தியம் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமேன். எலும்பு நரம்பு ஆமேன் கர்த்தருடைய கரம் உங்களுக்குள்ள உருவாக்குறது. சோத்ராம். ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க இயேசு கிறிஸ்து இரத்த கரையும் பலக்கரையும் கொடுத்துருக்கிறார். Matthew 8:17 சொல்லுது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்தார். ஆமே சோத்ராம். ஆமே. மூணாவது ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமே. சிருஷ்டி கர்த்தர் அவர் தான். ஒரு இரத்தக்கரையும் விலக்கரையும் கொடுத்து ஆமேன் ஆமேன் உங்களை சுகத்தோடு பலத்தோடு வாழணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். Colossians 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானும் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை குணமாக்குவேன், உங்களை சுகமாக்குவேன். ஆமேன். நீங்கள் சுகத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி பல வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமே. 2 Corinthians 1:20 சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. சோத்ராம். கடைசியாக சத்தியத்தை அறிஞ்சுக்கோ. சோத்ரம். சத்தியம் என்ன சொல்லுது? ஆமே. நாம் சுகத்தோடு இருப்பது தேவ சித்தம். Mark 1:40 வாசித்து பாருங்கள், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. சோத்ராம். Mark 1:40 சொல்லுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒரு இடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமாறு ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். 41 சொல்லுது, இயேசு மனதுரு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக. தேவ பிள்ளைகளை, நாம் பலவீனத்தோடு வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் கிடையாது. ஆண்டவர் இயேசப்பா மனதுருக்கமுள்ள தேவன். அவரை நோக்கி பார்த்தா என்ன வியாதினாலும் இயேசு சுகமாக்குவார். எந்த நோய் வராதபடி நம்மளை பாதுகாத்து கொள்வார். இந்த நாளிலும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும். அவர் வந்து தகப்ப, நான் பிள்ளை. அவர் ஆமேன் சோத்ரா. அவர் என்னுடைய மேய்ப்ப, நான் அவருடைய ஆடு. ஆமேன் ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சோத்ரா.
அமேன். அப்போ வேதம் என்ன சொல்லுது? அமேன். உன்னி யோவான் 1:7 சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல அமேன் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு இயேசுவோடு உறவு நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். ஒரு சபைக்கு போயிருந்தேன் திருநெல்வேலியில், நிறைய மக்கள் ஜோமன்னு வந்தாங்க. அதில் 2 பேர் தேவனுக்கும் அவங்களுக்கும் உறவு சரியாக கிடையாது. சோத்ரா உடனே அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், அம்மா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு உடஞ்சி கிடக்குது, தனியாக போய் அந்த முக்கில் இருந்து ஜோமண்ணுங்க, நீங்கள் செய்த பாவத்தை கண்ணீரோடு அறிக்கை பண்ணுங்கள், ஏசப்பா மனதுருக்கமுள்ள தேவன் நிச்சயமாக உங்களை அற்புதத்தை செய்வார். அவன் ஜோமண்ட்டு வாங்க உறவு உண்டாக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். 2 பேரும் சோத்ர கடைசியாக ஜோமண்ணை வந்தாங்க. அதில் ஒரு ஆள், அவன் ரொம்ப சினிமா பார்க்கக்கூடிய ஆள், அவருக்கும் ஆண்டவருக்கும் உறவு இல்லை, அவருக்கு ஒன்றுமே செய்யலை கர்த்தர். ஆனால் ஒரு அம்மா கண்ணீரோடு மனம் திரும்பி வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார், சமாதானத்தோடு போனாங்க. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் 1 Corinthians 1:9 சொல்லுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறது. பிதா உங்களை அழைச்சிருக்கிறார். சோத்ரம், அவரோடு உறவாக இருப்போமானால் எந்த வியாதியும் எந்த கொள்ளை நோயும் நம்மளை தொடர். சோத்ரம். 2 சொல்கிறார் யோவான் 5:6 தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் சுகத்தை ஆமென் விரும்பணும், இயேசுகிட்ட விரும்பணும். ஆமென். சோத்ரம் அவனை பார்த்து கேட்குறார். 38 படுத்து கிடந்த அந்த சோத்த திமுர்வாதக்காரனை பார்த்து கேட்குற ஆண்டவர், சொத்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? சோத்ரா தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் எந்த ஒரு வியாதியத்தினா இருந்தாலும் சரி, இயேசுகிட்ட வரும்போது நான் சுகமாக விரும்புகிறேன் அப்படி சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அதான் தேவ சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நீ சுகத்தோட பலத்தோட இருப்பதுதான் தேவ சித்தம். வேதத்தில் யோவான் மத்தேயு சுவிசேஷம் 14:14 சொல்லுது, இயேசு வந்து அவன் திரளான சனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியர்களாக இருந்தவர்களை சுத்தமாக்கிறார். இயேசு பாட்டை வந்து கண்ணீரோடு நிற்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சுவாபமே மனதுருகி மனதுருகி உங்கள் என்ன வியாதி இருக்குதோ அதை சுகமாக்கிற கர்த்தர், சுகமாக்கிற கர்த்தர். ஆமென். ஒரு வீட்டில் ஜோமோண்ட போயிருந்தேன், அவங்க காலை லெக்சரர், அவங்க கர்ப்பப்பை வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையுடைய திக்னஸ் 5 mm இருக்கணும், ஆனால் அந்த அம்மாவுக்கு 7 mm இருந்துச்சு. சோத்திர வலியால் துடித்தாங்க. சோத்திரம் ஜோமண்ணோ அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, சிவமெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த நாள் அவங்க கர்ப்பத்தில் வலி கிடையாது. நேராக போய் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்து நேராக ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அந்த டாக்டர் ரசிக்கப்பட்ட டாக்டரு, அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஹவ் இட் வாஸ் பாசிபிள், எப்படி நடந்தது, எப்படி முடியும்? இயேசு சுகமாக்குறார். அல்லேலூயா. அந்த நார்மலாகிடுச்சு. இன்றைக்கு நார்மலாக இருக்க கர்ப்பப்பை எடுக்கலை. சோத்ரா கர்த்தர் அவ்வளோ மனதுருக்கம் உள்ள தேவன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. சோத்ரம் 10 Corinthians மார்க்கு சுவிசேஷம் 10:46-52 வாசித்து பாருங்கள். ஆமென். தாவீது குமார்னு எனக்கு இறங்கும், எல்லாரும் அதட்டுறாங்க, ஏ பேசாத அப்படி அதட்டுறாங்க. 50 Corinthians அவன் திரும்பவும் முழு பலத்தோடு இயேசு இந்த இடத்தோடு பேரக்கூடாது, எப்படியாவது அற்புதத்தை எனக்கு செய்வாரில் விரும்பி ஆண்டவரை பார்த்து கூப்பிட்றான், தாவீது குமாரே எனக்கு இறங்க. 50 வாசிப்பார். ஆமென். சோத்ரான் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசு என்ன குணமாக்க போகிறார், என்ன சுகமாக போகிறார், நிச்சயமாக அவட்ட போனால் கண்டிப்பாக நிச்சயமாக சுகம் எனக்கு கிடைக்கும் என்று அவன் விசுவாசித்து
அவன் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த வஸ்திரம் மேல் வஸ்திரத்தை இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் கண்ணு திறக்க போதுன்னு சொல்லி அதை எரிஞ்சு போட்டு எழுந்து இயேசுவில் வந்தான். இயேசு கேட்டார், அவனுக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையிடேன் ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடாது. விரும்புங்க, என்ன வியாதியாக இருந்தால் கர்த்தர் சுகமாக்குவார். மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு, தெய்வீக சுகத்தை பெறணும்னா விசுவாசிக்கணும். மத்தியில் சுவிசேஷம் 9:28 பார்த்துங்க, அங்கே ரெண்டு குழல் வராங்க. ரெண்டு குழல் வந்து அவன் சோத்திரன், நாங்கள் பார்வையடையணும் ஆண்டவரே. இயேசு கேட்குறார், அவளை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்ல முன்னு விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டார். ரெண்டு குருடன், ஆமே என்கிட்ட வல்ல முண்டு விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டார். அதற்கு அவள், ஆ விசுவாசிக்கிற ஆண்டவரே என்றார். 21 ஆண்ட சொல்கிறாரு, அப்பளோட கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடை. ஒன்று என்ன வியாதியோடு இருக்கிறீங்க அருமையான தேவ, என்ன வியாதி? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் வியாதி இயேசு மேலே வைங்க, சிலு மேலே வைங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசு தொட்டு சுகமாக்குவார். அல்லேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் மார்க்கு சுவிசேஷத்தில் வந்து 5:25-34 வாத்து பாருங்கள். 12 பெரும்பாலும் ஸ்திரீ, ஆமேல், எல்லா சொத்து பணம் எல்லாம் ஆஸ்பத்திரி மொய் எழுதி வச்சிட்டா. சோத்திரம், இப்போ பணம் கிடையாது, இப்போ மனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசுவை தேடி வாரா. தேடி வந்தோடனே இயேசுடைய ஆடையை தொடுவேன் நான் சுகமாக. அதான் விசுவாசம், என் ஆடையை, இயேசுவின் ஆடையை தொடுவேன் நான் சுகமாவேன். ஆமே, அப்படிமே ஆடையை தொட்டால், வத்திரத்தை தொட்டால் சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எத்தனை மணிநேரம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு மேலே, நம்முடைய மேலே, உங்கள் வியாதியை மேலே வைங்க, அவர் மேலே வியாதியை வைங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டு தடவை சொல்லி பாருங்கள். அவன் வியாதி இருக்கத்தான் செய்யும், அவன் கட்டி இருக்கத்தான் செய்யும், வலி இருக்கத்தான் செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், ஆமே, வியாதி போயிரு. ஆமே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இயேசுவே எல்லா நோய்களை சிறுவில் சுமந்து விட்டீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிப்பார். ஆண்டவர் சொல்லுவார் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? செத்து போனேன் லாசர், 4 அவன் கல்லறையில் இருந்தான், நார்ன சரீரம், லாசருவே வெளியே வா சொன்னார் ஆண்டவர். அவன் உயிரோடு வெளியே வந்தான். தேவ பிள்ளைகளை, இயேசு வாழ கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவன் மார்க் 9:23 சொல்லுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 9:23 சோத்ரா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, சோத்ரா ஒரு அருமையான தகப்பனார். அவருடைய இளைய மகளுக்கு கல்யாணத்துக்கு 2 முன்னால் அந்த ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு, மாரடைப்பு வந்துச்சு, ரொம்ப சீரியஸ். அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஒரு 15 டைம் தாங்க, 15 எனக்கு டைம் தாங்க, ஆமே மகளுக்கு கல்யாண அந்த கடமையை முடிச்சுட்டு நான் உங்கள் ராஜ்யத்து வந்துடுற ஆண்டவரே. ஜெபம் பண்ணார், ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, அழகாக கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. 15 எல்லா விருந்தினர்களும் வீட்டில் இருக்காங்க. 15 ஆமே எல்லாத்துக்கும் நான் இப்போ ஏசப்பாவுடைய ராஜ்யத்து போகிறேன் அப்படின்னு கண்ணை மூடினார். அவர் இறந்துட்டார். சோத்ர, அவருடைய ஆத்துமா பரதேசி போயிட்டு. தேவ பிள்ளைகளை, எவ்வளோ அருமையான ஆமே சோத்ர வாழ்வு பார்த்தீங்களா? தேவ விசுவாசம், ஆமே நீ விசுவாசி. அல்லேலூயா. ஆமே இயேசுக்கு நாமத்தை விசுவாசி, இயேசுக்கு ரத்தத்தை விசுவாசி. இயேசுனுடைய நோய்களெல்லாம் சிறுவையில் சுமந்தார் என்று விசுவாசி. 4 ஆண்ட சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இங்கே யார்? தேவனுடைய ஆலயம். 1 Cor 3:16 வாசித்து பாருங்கள். ஆமே, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமேன், தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஆமேன். 17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தாதான் அவனை தேவன் கெடுப்பான், நோய் வந்துடும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை, இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மனதுருகி அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். தேவப்பிள்ளை வேதம் சொல்லுது,
வேதம் என்ன சொல்லுது? ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு பதினாறு சொல்லுது. ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொம்போது சொல்லுது, நீங்கள் பரிசுத்தாவுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே சுக்கிரசு இருக்கிறார். உங்களை எந்த பலவீனத்தின் ஆவியும் தொட முடியாது. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் பரிசுத்தாவின் ஆலயம், நான் சிவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசமாயிருக்கிறாரு. என் மேலே எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான் இருக்கிறாரு. எந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினை தொட முடியாது. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது. ஒன்று யோவான் அஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யார், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறார், பொல்லாங்கான் அவனை தொடார். சாத்தான் தொட முடியாது. எந்த எல்லா நோய்களுக்கு பின்னாலே சாத்தான் இருக்கிறான். தேவ பிள்ளைகள் சாத்தான் தொட முடியாது. தேவ பிள்ளை, நீ விசுவாசி, நீ விசுவாசி. சோத்திரம், நான் தேவனுடைய ஆலயம். ஐந்தாவது ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை செய். அநேக வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துக்கிறார். உபாகம் ஏழாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு தெரிந்துக்க எழுத்திரு கொடிய ரோகங்களுக்கு ஒன்று மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேல் அவளை வரப்பண்ணுவார். தேவள அறிக்கை பண்ணு, வசனத்தை அறிக்கை பண்ணு. மற்ற எட்டு பதினேழு சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமேன். எல்லா நோய்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி நாலு அழகான வசனம். ஆமேன், ஆமேன். சோத்திரம், ஆமேன், ஆமேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவதாமே தம சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவப்பிள்ளை இயேசுக்கு தழும்புகளால் குணமானீர்கள். முப்பத்தி ஒம்பது தடவை கச அடிகளால் அவருடைய முதுகெல்லாம் பாழம் பாழமாக கிழிக்கப்பட்டுச்சு. அவருடைய கைகளில் ஆணிகள் கடவப்பட்டு, கால்களில் ஆணிகள் கடவப்பட்டு, அவருடைய தழும்புள்ள கரம் என் மேலே வைக்கப்படட்டு. ஐயா, நோய்களை சுகமாக்கணும் கேளுங்க. நான் விசுவா, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்கள் பிள்ளை. உங்கள் இரத்தத்தால் விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவள். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். ஆண்டவரே, என் நோய்களெல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீர். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம், ஆமேன். என்ன நோயாக இருந்தாலும் ஆண்டு வாக்குத்த வசனங்களை நல்லா விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. யாத்திரா பதினஞ்சு இருபத்தாறு, ஆமே. சோத்திர யாத்திராகமம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி, சோத்திரம், நான் சோத்திரம். வியாதியெல்லாம் சோத்திரம், வியாதியெல்லாம் இயேசு சிறுவையில் சுமந்து விட்டார். ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. அவருடைய வாக்குத்த வசனங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட பலத்தோட ஒரு பைசா கூட ஆஸ்பத்திரி கொடுக்காதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தாங்குவார், ஏந்துவார், ஆமே, சுகம் ஆக்குவார். கடைசியா தேவப்பிள்ளை கடைசியான்னு சொல்றாரு, இந்த தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய போராயிருந்தோம். இயேசு கிறிஸ்துடைய நாம், இயேசு கிறிஸ்து ரத்தம், சோத்திரம், அதை எடுத்துக்கொண்டு நிற்கும்பொழுது ஆமேன், எந்த வியாதியோ இந்த பிசாசோ உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஆமேன். வேதம் சொல்லுது, ஆமாம், எல்லா நோய்களுடைய நாமத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நாமம் மகா பெரியது. அல்லேலூயா. என்ன கேன்சராக இருக்கட்டும், வயிற்ற வலியாக இருக்கட்டும், முட்டு வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், என்ன வியாதியுடைய தலைவலி நாமத்தை விட கேன்சர் நாமத்தோட இயேசு கிறிஸ்து நாமம் பெரியது. சோத்ரா, ஆமேன். வேதம் சொல்லுது, பிலிப்பி ரெண்டாவது யாரோ பத்தாம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமிக்கலாண்டு முழங்காலியாகவும் முடங்கும். சோத்ரா தேவ பிள்ளைகளே, ஆமேன். இயேசுவின் நாமத்தை சொன்னால் வைத்தவலி ஆவி முடங்கும். சோத்ரா, ஆமேன். முட்டுவலி ஆவி முடங்கும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் ஆவி முடங்கும் இயேசுவின் நாமத்தில். காய்ச்சல் ஆவிகள் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவியே வெளியேறி போ, போ வெளி இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில். சொல்லி பார். மார்க்கு சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வியாதியத்தில் கைகளை வைப்பார், அப்பொழுது அவள் சுத்தமாவார். ஆமேன். ஏசப்பா சோத்ரா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன நோயாக இருந்தாலும்
மேலே கையை வைங்க. எந்த இடத்துல வியாதிக்கு அந்த இடத்துல கையை வச்சு சோம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் கட்டளை கொடுங்க. போ வெளியேன்னு சொன்னால் போயிடும். இயேசுவின் நாமத்தை சுகம் உண்டா. அல்லேலூயா. அருமையான இயேசப்பா ரத்தம். ஆமேன். இந்த ரத்தத்தை கையில் ஏந்துங்க, ஏந்தி பூசுங்க, எண்ணெய் எடுத்து பூசுங்க. ஆண்டவரே எண்ணெய் எடுத்து பூசுங்க. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே சுகம் தாங்க, சுகம் தந்திருக்காய் மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய முகத்தை பார்க்குறோம்ப்பா. இயேசுவே உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்குறப்பா. உங்களுடைய தெய்வீக சுகமளிக்க வல்லமை விசுவாசத்தோடு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருவதாக. கர்த்தருடைய சுகமளிக்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளை பாய்வதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருட்டு வெளியேறிப்போ என்று கட்டளை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உச்சம் தனது உள்ளம் கால்வர தேவனுடைய சுகமளிக்க வல்லமையை கட்ட விழுகிறேன். ஐ ரிலீஸ் த ஹீலிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கமிங் இன்ஸ்டெட் ஆஃப் எவரி பாடி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் டச்சிலா. இயேசுக்கு ரத்தத்தை உடைய பிள்ளைங்க மேலே தெளிக்கிறேன். எல்லா கட்டுகளையும் அறுக்கிறேன். எல்லா சகல சாத்தால் வல்லமை எறுகிறேன். எல்லா பலவீனங்களும் மாறி ஓ இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகமளிக்கு வல்லவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரை இப்பொழுது தொடுவதாக. இயேசு கிறிஸ்து தழும்புல கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதா. விசுவாசி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தோட சுகத்தை பெற்றுக்கோ. எல்லா வலிகள் வேதனைகள் தலைவலிகள் எல்லாம் ஆண்டவரே எல்லா கற்பத்தில் காணப்படும் விலங்குகள் நீங்கி போவதா. நெஞ்சு வலி நீங்கி போவதா. எல்லா விலங்குகள் மாறி போவதா. எல்லா அல்சர் வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாவதா. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்தற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா நோய்களும் சிறுவையில் சுமந்து விட்டீரப்பா. அதற்காய் மக்கு கோடி சோத்திர ஆண்டவரே. எப்பொழுது கொடுத்த விடுதலைக்காய் கோடான ஒளி சோத்திர ஆண்டவரே. எல்லாம் மகிமை மக்க தர்றப்பா. நான் ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை மாத்த செய்கிறேன். என்னை தரம் மட்டும் தாழ்த்தி வெறுமையாக்குறேன். என்னால் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாமாலே ஆயிட்டாண்டவரே. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.